இருளை ஒழிக்க என்ன உபாயம் என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அன்பு அன்பு அங்கே அங்கே அன்பு உணர்ச்சி இல்லை, அங்கே இருள் இருக்கு. இருள் உள்ள இடத்தில் பொறாமை இருக்கும், பேராசி இருக்கும், கொடுமை இருக்கும், சினம் இருக்கும், வஞ்சனை இருக்கும். இதுக்கு உபாயம், உபாயம் தான் பல முறை சொல்லியிருக்கேன் ஐயா. மாதம் ஒரு ஒரு கண்ணதானம் செய்யணும், ஓ மனசு விடுமா உடனே. மாதம் ஒரு ஒரு கண்ணதானம் செய்து பாரியா, அன்னதானம் செஞ்சால் என்ன ஏற்படும், பசியாற்ற பசியாற்றும் போது கொணக்கேடு தீருது. கொணக்கேடு தீரும்போது நிச்சயம் அங்கே இதயத்தில் வந்து இருள் சூழ்ந்திருக்கலாம் அவங்க இதயம். அது என்ன இருள் சூழ்ந்த இதயம்னா, கனிவே இல்லாத இதயம், பாறை போன்ற இதயடா இதயம். பாறை வன்மம் இருள் மாதிரி உருக்கு மாதிரி இருக்குன்னா, உருக்கு மாதிரி இருக்கிற இடத்துல எப்படி இதய இது இருள் இது ஒளி இருக்க முடியும்? அன்னதானம் செய்கிறோம், அவங்க தியானம் செய்கிறோம். அன்னதானம் செய்யவும் தியானம் செய்யவும் அங்கே ஒளி வந்தது. அந்த வறண்டு கிடக்கக்கூடிய வன்மனத்தில் இருள் சூழ்ந்த இதயத்தில் ஒளி வந்தது. அன்னதானத்தினாலும் நாம சேவை செய்வதனாலும் அந்த ஒளி வந்தது. அந்த சிற்றொளி, அந்த சிறிய ஒளி கொண்டு தான் பெரிய விஷயத்தையே அணுக முடியும். இந்த சிறிய ஒளி, சிறிய விளக்கு கொண்டு பெரிய விளக்கு பொருத்துவது போல், சிறிய ஒளி கொண்டு அந்த இதயத்தில் ஒரு துளி, ஒரு சின்ன ஒளி வெளிச்சம், அந்த வெளிச்சம் மறுபடியும் 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 தூண்டப்படுது. மறுபடியும் மறுபடியும் தூண்டப்படுதுன்னா எதை பயன்னா, அந்த சிறிய ஒளி மேலும் விரிவடையுது. எப்படின்னா, அன்னதானம் செய்தல், தியானம் செய்தல், மனிதாபம் போடுறது, நடந்து கொள்ளுதல், அன்னதானம் செய்தல், தியானம் செய்தல், நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஒளி பெருகுது. ஒளி பெருக 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 அறிவு முதிர்ச்சியடையுது. அறிவு முதிர்ச்சி அடைய அடைய தியாகம் வந்தது. தியாகம் வர வர உயர்ந்த மனிதனாக, உயர்ந்த நல்ல மனிதனாகிறான், உயர்ந்த நல்ல மனிதனாக பெருந்தன்மை வந்ததுன்னா. அப்போ பெருந்தன்மை வந்ததுக்கு என்ன காரணம், திருவருள் துணை இருக்கணும். திருவருள் துணை இல்லாமல் பெருந்தன்மை வரவே முடியாது இங்கே. ஆக அந்த இடத்தில் அந்த லோபித்தன்மை இருக்கா, அங்கே இதயத்தில் இருட்டு இருக்கு. கோபம் இருக்கா, இதயத்தில் பொல்லாத இருட்டு இருக்கு. வஞ்சனை இருக்கா, பொல்லாத இருட்டு இருக்கு, இதயத்தில் இருட்டு இருக்கு. என்ன உபாயம், அதுதான் பக்தி என்ற ஒளி இருக்க வேண்டும், அல்லது புண்ணியம் என்ற ஒளி இருக்க வேண்டும். இந்த புண்ணியமும் பக்தி சேர்ந்த ஒளிதான் மனிதனை உயர்த்துன்னு சொல்லுவான். ஆக அவன் என்ன செய்கிறான், திருவுருள் துணை கொண்டவன் தன்னை அர்ப்பணிக்கின்றான். நான் சொல்கிறான் வள்ளுவன், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையா என்பும் உரியர் பெறருக்குன்னா என்ன செய்வான் ஞானிகளுடைய ஆசி பெற்ற மக்கள். தடா இன்றைக்கி காசு கொடுத்தான் கடவுள், அள்ளி போட்டோம், நாளைக்கு நிச்சயம் தருவான். ஏன் போட்டு வளட்டிக்கிற மனமே, பிற்காலத்தை பற்றி ஏன் சிந்திக்க, என்னத்துக்கு சிந்தியே சிந்திக்கிறேன், கொண்டு கொடுத்தா நாளைக்கு கொடுப்பான், அள்ளி போட்டு போன்றுவான். இவன் என்ன செய்வான், அது இதயத்தில் அருள் பொங்கிய அருள் அருள் அருளொளி இருக்கின்ற இதயம் அது சொல்லுது. இருளொளி இருள் இருள் உள்ள இதயம் நாளைக்கு நாளைக்கு நாலு மனைவி மக்கள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.